சற்று முன் மோடியின் கணக்கு தட்டி தூக்கப்படும் மூன்று தலைகள், அதாவது பார்த்தீங்கன்னா மூணு தலைகள் தட்டி தூக்கப்பட போகுது வருகிற தேர்தலில். ஒன்னு எடப்பாடி நம்மளை பாரதிய ஜனதா கால வாரினாலும் கூட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, இந்த மூன்று தலைகள் வருகிற எம்பி தேர்தலில் நம்ம பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கலான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கடந்த போன தேர்தலில் கூட டிடிவி தினகரனை கூட சேர்த்துக்கணும் அணியில் அப்படின்னு சொல்லி பாஜக சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி கேட்கல, அதனால் எடப்பாடி தோல்வி அடைந்தார். அதாவது ஓட்டு சிதறிய காரணத்தினால் சொற்ப ஓட்டில் தான் திமுக வெற்றி பெற்றது. இந்த தேமுதிக அப்புறம் இந்த சரத்குமார் கட்சி இது போன்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா கூட ஒரு நூறு நூறு ஓட்டு வாங்கியிருந்தாலும் கூட கண்டிப்பாக பாஜக கூட்டணி போன தடவை ஜெயிச்சிருக்கும், திமுக மண்ணை கவி இருக்கும். ஆனால் எடப்பாடியின் ஆணவத்தால், எடப்பாடியின் பேராசையினால் போன தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. இப்போ கதர்றார் எடப்பாடி. ஆகவே இவர் மீண்டும் பதவி ஆசையில் என்ன வேலை வேணாலும் செய்யலாம், திமுக கூட கூட கூட்டணி வச்சாலும் வைக்கலாம், சொல்றது இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் மூன்று தலைகள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்கள் பாஜகவில் ஐக்கியமாவார்கள் சொல்லப்படுது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் கூட இந்த கருத்தை தான் சொல்லியிருந்தாரு. அதனால மோடி தட்டி தூக்க போகும் இந்த மூன்று தலைகள் தான் பாஜகவில் கண்டிப்பாக ஒரு வந்து இணைவார்கள். இதன் மூலம் பாஜகவுக்கு கண்டிப்பாக ஒரு கணிசமான ஓட்டு வங்கி உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்பலாம். அது மட்டுமல்ல, எடப்பாடி தன்னுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் நன்றாக இருக்கும்னு சொல்றாங்க. நன்றி.